இன்னொரு கேள்வி. ஒரு சகோதரர் அனுப்பியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து கோபியர்களின் ஆடைகள் எல்லாம் எடுத்தது காத்தது சங்கமயுகம் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருந்தீங்க. கிருஷ்ணர் திரௌபதிக்கு ஆடை கொடுத்து காத்தார் அப்படின்றது எதை உணர்த்துது? இதுவும் சங்கமயுகத்தில் நடந்ததா அப்படின்னு கேள்வி அனுப்பியிருக்காங்க. அதாவது பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம சில காட்சியை பார்த்துருப்போம். ஒரு குளத்தில் கோபியர்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணன் மரத்து மேலே உட்காந்துருப்பார், அவங்க ஆடையெல்லாம் அந்த குளக்கரையில் வச்சு குளிச்சிட்டு இருப்பாங்க, இவரெல்லாம் அந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவார், கோகுலத்தில் இப்படியெல்லாம் பண்ணார் லீலைகள் அப்படின்னு கிருஷ்ணலீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்கள் குளிக்கும்போது அங்கே இருக்கிறதே முதல் தவறு, அப்புறம் அவங்க ஆடைகளை எடுத்துகிட்டு போகிறது அதை விட தவறு, அதை விட அவர்கள் எல்லாரையுமே நிர்வாணமாக ஓட்டிக்கிட்டு போனார் அப்படின்ற காரியங்களை கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நிறைய பேர் இதை எதிர்க்கிறவர்களும் உண்டு. உங்களுடைய கடவுள்னு சொல்கிற கிருஷ்ணருடைய காரியங்களா இதெல்லாம் அப்படின்னு அந்நிய தர்மத்தினர் இதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் கிருஷ்ணனுடைய வயது 7 அந்த நேரத்தில் அப்படின்னு பாகவதம் குறிப்பிடுது. சின்ன குழந்தை விளையாட்டை செய்தார் அப்படின்லாம் குறிப்பிடுது. ஆனாலும் பாபா முரளியில் என்ன சொல்கிறார், கிருஷ்ணனுடைய ஆத்மா அதாவது பிரம்மா பாபா, இந்த உடல் அப்படின்ற ஆடை ஆத்மா அணிந்திருக்குது, அந்த ஆடை நீக்கப்படணும் தான் பரமாத்மா சொல்கிறார். இது வந்து செயற்கையாக உருவானது, இதுதான் நான் அப்படின்ற அளவுக்கு பிடித்து வச்சிருக்குது ஆத்மா, மனம் புத்தி இறுக பிடிச்சின்னு இருக்கு. அந்த இறுக பிடிச்சின்னு இருக்கிறது தான் அங்கே திரௌபதியையும் காட்டுறாங்க. அந்த சபையில் தன்னுடைய புடவையை இறுக பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காட்டுறாங்க. ஆனால் நிர்வாணமாக நிறைய பேரை ஓட்டிக்கிட்டு போனார் ஒரு பக்கம் அப்படின்னு களங்கமாகவும் சொல்கிறாங்கன்னு பாபா முரளியிலேயே குறிப்பிட்றாரு. அதாவது நம்ம எல்லாரையுமே அசரீரிய ஆத்மாக்களை மாற்றி பரமாத்மா பரந்தாமம் பக்கமாக நம்மளை எல்லாம் கொண்டு போகிற நிகழ்ச்சி தான் அங்கே அந்த மாதிரி கிருஷ்ணனுக்காக சொல்லப்பட்டது. பாகவதத்தில் எல்லா ஒரு மனித ஆத்மாக்களையும் பாபா இன்னைக்கு என்ன செஞ்சிட்ருக்கார், அசரீரியாக தான் மாற்றின்னு இருக்கார், நமக்கு உணர்வை கொடுத்து அறிவை கொடுத்து மாற்றிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக ட்ராமா படி என்ன நடக்கும், மகா விநாசம் ஏற்படும் பொழுது எல்லா ஆத்மாக்களும் அவரவர்களுடைய கணக்கை முடிச்சுக்கிட்டு அவர்களுக்கே மனசுக்கு தோணும், இந்த உடம்புலையே நான் இருக்க வேண்டாம், இந்த உலகத்திலே நான் இருக்க வேண்டாம், எங்கேயாவது நிம்மதியாக நான் போயிடணும்னு அந்த ஆத்மா நினைக்கும். அப்போ இந்த உலகை துறந்து எல்லாத்துலேருந்துமே விடுதலை அடைந்து எல்லாருமே அசரீரியாய் பரந்தாமத்தை நோக்கி தான் போக போகிறாங்க, அதுதான் ஓட்டிக்கிட்டு போனது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது கிருஷ்ணலீலைன்னு அங்கே சொல்கிறாங்க, இங்கே நாம் சிவலீலைன்னு நாம் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரௌபதி வந்து அந்த துகில் உரியும் ஒரு காட்சி மகாபாரதத்தில் காட்டப்படுது. அந்த நேரத்தில் அவ வந்து என்னை இந்த மாதிரி நடத்துறதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க, நங்கன் சே பச்சாவோ அப்படின்னு பாபா முரளியில் அந்த வார்த்தையை குறிப்பிடுவார். அதாவது இந்த நிர்வாணப்படுத்துறதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவ கூப்பிட்ட குரல், துச்சாதனனுடைய வேகம். அப்போ கிருஷ்ணனை அவன் கூப்பிட்டா அப்படின்னு அதை வந்து பாபா என்ன சொல்கிறாரு, அதர்குமாரிகளுக்காக சொல்கிறார், அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய மாதாக்களுக்காக சொல்கிறார் பாபா. பாபா வந்து தூய்மையாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஸ்ரீமத் கொடுக்குறார். காம்ஜித் ஆகணும் அப்படின்ற ஸ்ரீமத் கொடுக்கும்போது ஞானத்தை எடுக்கக்கூடிய மாதாக்கள் நாங்கள் பிரம்மச்சாரியர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது, கணவர்களால் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த நிர்வாணப்படுத்துதல்னு அவங்க சொல்கிறது திரும்பவும் பதித்த காரியத்துக்கு வற்புறுத்துகிறாங்க, அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க.
இதிலிருந்து எங்களை காப்பாத்துங்க பாபா அப்படின்னு இவங்க சொல்ற முறை, பாபா கிட்ட வைக்கிற கோரிக்கை, அதை நிறைவேற்றுறேன்றார் பாபா. அதுவும் அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கு தான். அதுதான் அந்த நிர்வாணப்படுத்துறதுலேருந்து என்னை காப்பாத்து, நங்கன்சே பச்சாவோ அப்படின்னு அதுதான் அர்த்தம். அது மாதாக்களினுடைய குரல். பாபா சொல்கிறார் உங்கள் எல்லாருக்குமே அதற்கான பாதுகாப்பு கிடைக்கும், பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கிற அந்த பெண் குழந்தைகள் காப்பாற்றப்படுவாங்கன்னு தான் பாபா சொல்கிறார். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த காட்சியில் என்ன நடக்கும், அந்த துஷ்டாசனன் அவளை முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரும்பொழுது அவள் முதல்லையே கிருஷ்ணனை கூப்பிடலை, அவள் பெரியவங்கக்கிட்ட எல்லாம் போய் முறையிடுறான், பிதாமகர்கள்கிட்டையும் குரு ஆச்சாரியார்கள்கிட்ட எல்லாம் முறையிடுறான், கணவர்கள்கிட்ட எல்லாம் முறையிடுறான். அதுக்கு பிறகு தன்னையே காத்துக்கிறதுக்காகவும் போராடுறான், பிடிச்சி வச்சுருக்கா அதை. அப்போ எல்லாமே அவளுக்கு அந்த இது கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்கே கூட பாபா என்ன சொல்கிறாரு, நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக என்ன சொல்கிறாரு, குழந்தைகளே உங்கள் பாரத்தை எல்லாம், உங்கள் கஷ்டத்தை எல்லாம், உங்களுடைய வலிகளை எல்லாமே என்கிட்ட ஒப்படைங்கன்றார். நாம் என்ன செய்கிறோம், நாமளே சுமக்கிறோம், நாமளே பிடிச்சி வச்சுக்கிட்டு நாமளே ஏதோ செய்கிறோன்னு செய்கிறோம். அப்போ என்ன ஆகும், நம்மால் அதை வந்து தடுக்க முடியாது, நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு வந்த நேரத்தில் தான் திரௌபதி கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, உடனடியாக அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அங்கே ஏன் குறிப்பிடுறாங்க. இந்த பாபா நமக்கு எவ்வளோ சொன்னாலும், குழந்தைகளே உங்கள் எல்லா பாரத்தையுமே, உங்கள் மனசை அழுத்துற எந்த பாரமாக இருந்தாலும் சரி, அது அலௌகீக பாரமாக இருக்கட்டும், பாரமார்த்த பாரமாக இருக்கட்டும், லௌகீக பாரமாக இருக்கட்டும், அது உடல் நோயாக இருக்கலாம், மனிதர்கள்கிட்ட இருந்து வர தொந்தரவுகளாக இருக்கலாம், எது உங்களை சுமை அழுத்துது உங்கள் மனசை, அந்த சுமையை எங்கிட்ட மொத்தமாக ஒப்படைங்க, இதயத்திலிருந்து ஒப்படைங்க, நிம்மதியாக சந்தோஷமாக நடங்க, உங்கள் கர்ம கணக்கை சரிப்படுத்த தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும்போது மொத்தமாக நம்பி மொத்தமாக விட்டுட்டு நாம் அதிலிருந்து வெளியே வந்துடணும். நடக்கிறதெல்லாம் அது நமக்கு சம்மந்தமே கிடையாது, நான் ஒப்படைச்சிட்டேன் பாபாவுக்கு, நான் நிச்சிந்தியாக இருக்கிறேன், சக்கரவர்த்தியாக இருக்கிறேன், ராஜான்னு கூட சொல்கிறது இல்லை பாபா, நிச்சிந்த சக்கரவர்த்தின்றார். எவ்வளோ பெரிய டைட்டில், யாருக்கு, ஒரு அடிமைக்கு, ஏதும் எந்த ஒரு சுய பலமும் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு சக்கரவர்த்தின்ற பட்டத்தை பாபா கொடுக்குறார். அப்போ அந்த வார்த்தையினுடைய பின்னணி, அதனுடைய அர்த்தம், ஆழம், எவ்வளோ பாபா நமக்கு துணைவராக இருக்கிறாருன்ற அந்த உறுதி நமக்கு நம்பிக்கை வந்ததுன்னா, அந்த குழந்தைகள் தானே பிடிச்சிக்க மாட்டாங்க. பாபாவுக்கு ஒப்படைச்சாலும், பாபாவுக்கு அமிர்த வேலை சொன்னேன், நேத்தும் சொன்னேன், முந்த நேத்தும் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், இன்னிக்கும் சொன்னேன், ஆனாவும் மனசு பாரமாகவே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பாபா கிட்ட, ஆனால் அவரு கண்டுகிட்ட மாதிரியே தெரியலன்றதெல்லாம் ரிப்போர்ட் வேற சொல்லுவோம் இன்னொருத்தர்கிட்ட. பாபா சொல்றார், குழந்தைய நீ என்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை இன்னொன்று, ஏன்னா நீயே தானே சுமந்துக்கிட்டு இருக்கிற அதை இன்னமும். அதுவும் இல்லாமல் பாபா சொல்லார், நான் மனுஷன் கிடையாது பலமுறை சொல்கிறதுக்கு, நீ ஒரு முறை நீ உள்ளுக்குள்ளே நினைக்கும் போதே என்னை வந்து அடையுதுன்றார், குழந்தையினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டுடுதுன்றார். என்ன ஆல்மைட்டி அத்தாரிட்டி இல்லையா அவர், அவரால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா, கண்டிப்பாக தீர்ப்பார் பாபா. ஒரு முறை சொன்னோமா, இதயத்திலிருந்து சொன்னோமா, நம்பிக்கையோடு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அடுத்த புருஷார்த்தத்தை பாருன்றார் பாபா. சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணன்றார். இந்த மனக்குறையோடவே இருக்கிறது, மனபாரத்தோடயே இருக்கிறதுன்னா அதுதான் அவளே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முரண்டு பிடிச்சான்ற அது வரலையும் இறை அருள் அவளுக்கு கிடைக்கலன்னு அங்கேயும் குறிப்பு இருக்கு. அதனால மொத்த பாரத்தையும் பாபாவுக்காக ஒப்படைக்கும் போது, அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது, அதிலிருந்து விலகும் போது அதனுடைய ரிசல்ட் என்னன்றது நமக்கு நேரடியாகவே தெரியும். அதுக்கு நம்ம தயாராகணும். ஓம் சாந்தி.